வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம நாட்டிலேயே ரொம்ப பெரிய விஷயமா போகிறது காவேரி ரிவர் இஷ்யூ தான். அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததுனால நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் ஒரே போராட்டங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சே தீரணும்னு தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் அதுக்காக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மாணவர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து பெண்கள்னு எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதை தொடர்ந்து நடிகர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மௌனவிரத போராட்டம்னு காவிரி மேலாண்மை வாரியமாக அமைக்க சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி, கமல், விஜய், தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எல்லா நடிகர்களும் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் போராட்டம்னாலே சர்ச்சைகள் தான். அதுவும் நடிகர்கள் நடத்துகிற போராட்டம்னா சர்ச்சைகள் இல்லாமலாம் இருக்கும். இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் வந்த முக்கியமான சர்ச்சைகளை பற்றி இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நடிகர்கள் நடத்தின போராட்டம் மௌனவிரத போராட்டமாக இருந்தது. அதனால் யாரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசாததுனால அதன் மூலமாக பெரிய சர்ச்சைகள் எதுவும் வரலை. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மணி வரைக்கும் போராட்டம் இருந்தது, ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லிக்காமல் முன்னாடியே கிளம்பிட்டாருன்னு ஒரு சர்ச்சை வந்தது. அதற்கு எல்லா பெரிய நடிகர்களும் ஒரே டைமில் கிளம்புனா மக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும், மேலும் இது மௌனவிரத போராட்டமாக இருந்ததுனால யாருக்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பதில் அளித்திருந்தாங்க. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நடிகர் சத்யராஜ் அவர்கள் இனி நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், மிலிட்ரியே வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு பதிலளித்த தமிழிசை அவர்கள் ஐடி ரைடு வந்தால் வண்டி நீங்கள்லாம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வர்ற இன்னொரு முக்கியமான சர்ச்சைன்னு பார்த்தா ஐபிஎல் மேட்ச் இப்போ சென்னையில் நடக்க போகுது. ஆனால் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிற எல்லாரும் இந்த நிலைமையில் நமக்கு ஐபிஎல் மேட்ச் தேவையா, இங்கே ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடாதுன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ஒரு நடிகை அதை பற்றி பேசும்போது ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது போகிற ரசிகர்கள் எல்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போய் அவங்களோட எதிர்ப்பை காட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கு எஸ்வி சேகர் அவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் வந்தவங்க எல்லாரும் முதல் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு நடந்த வெறும் 4 மணி நேர நடிகர்கள் போராட்டத்திலேயே இவ்வளோ சர்ச்சைகள் வந்தது. மேலும் நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணவங்களை இத்தனை வருஷமாக கேள்வி கேட்காம மேட்ச் பார்க்க போகிறவங்களையும் மேட்ச் விளையாட வரவங்களையும் கேள்வி கேட்கறது சரியா இருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.